ஓம் சைராம் ஜெய் சைராம் அன்பின் பிரியமே நான் பிறர் மீது இரக்கமும் அன்பும் கொண்டு சேவையாக அவங்களுக்கு உதவி செய்ய நினச்சும் அவங்க என்னை கொள்ளையிட்டு குழிப்பறிக்கிறாங்களேன்னு நீ படுற வேதனை எனக்கு புரியுது உன்னை பற்றியே சிந்தனை செஞ்சு உனக்கு என்ன தேவைங்கிறத யோசித்து உனக்கு நல்லதை மட்டுமே தரணுங்கிற நினப்பில் நான் இருக்கிறேன் அதனால் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதற்காக இதோ வந்துக்கிட்டு இருக்கேன் மாயையானது உலக பொருட்கள் என்னும் ஆசை வலையில் உங்களை சிக்க வைக்க முயற்சிக்குது நித்தமும் என்னை நம்பி எனக்கு பயந்து தர்மத்தை கையாள்ற தர்மவான் அந்த வலைக்கு எப்படியோ என் மீது நம்பிக்கை இல்லாதவனோ மாயை விரித்த வலையில் அகப்பட்டு அடுத்த பிறவி என்னும் ஆபத்துக்கு அழைச்சிட்டு செல்லப்படுறான் எந்த பறவையை பிடிப்பதாக இருந்தாலும் வலைக்குள் இரையை தூவி வைக்கிறது போல மீனை பிடிக்க முள்ளில் புழுவை கோர்ப்பது போல மாயைக்குள் அவன் சிக்கிக்கொள்ளவே தற்போது உன் கூடவே இருந்து உனக்கு எதிராக செயல்பட நினைக்கிறான் அதனால் பாதிப்பு உனக்கு இல்லை நீ நிம்மதியாக இரு என்கிட்ட எப்போதும் நம்பிக்கையும் பொறுமையும் நீ கொண்டிரு குருவானனா உன்கிட்ட இருந்து வேற எதையும் ஒருபோதும் எதிர்பார்த்ததில்லை நான் உன்னை ஒருபோதும் புறக்கணிக்கவும் இல்லை எப்போதும் நான் ஒன்றை தான் பாதுகாத்துட்டு இருக்கேன் நான் உன்னுடனே தங்கியும் வாழுறேன் ஒரு சில சமயம் உன்னை பிரிஞ்சு இருப்பேனே தவிர என்னுடைய அன்புடைமைக்கு தேவையோ அன்பின்மையையோ நான் காட்டுறதே இல்லை தாய் தனது இளங்குட்டிகள் தன் அருகில இருந்தாலும் தன்னை விட்டு நீங்கி ஆற்றின் அக்கறையில் இருப்பினும் தனது அன்பு பார்வையால் பேணி வளர்க்குறத போலத்தான் நானும் உங்களை என் கண்ணோட்டத்தினாலேயே எப்போதும் பேணி பாதுகாத்துட்டு வரேன் எந்த ஒரு இருந்தாலும் கிடைக்குமான்னு கேட்காத கிடைக்கும்னு நம்பு நடக்குமானு கேட்காத நடக்கும்னு நம்பு முடியுமான்னு கேட்காத முடியும்னு நம்பு நல்லவனோ கெட்டவனோ அதெல்லாம் நான் பார்க்குறதில்ல என்னை நம்பி முழுமையாக சரணடைஞ்சிட்டவங்களை நான் புறம் தள்ளுவதும் இல்லை அவர்களுடைய அனைத்து விஷயங்களுக்கும் நானே பொறுப்பேற்கிறேன் அவர்களை காப்பதே என்னுடைய தலையாய வேலை அவர்களின் நன்மை தீமை கணக்கை பார்த்து காப்பாற்றும் தன்மையுள்ளவன் அல்லனா அதை வேறு ஒருவன் பார்த்துக்கிறான் அதற்கேற்ப பலனும் தரான் நான் தரும் நன்மைகள் அனைவருக்கும் பொதுவானவை தான் எனது தராசு தட்டுக்கள் யாருக்காகவும் இறங்குவதும் இல்லை ஏறுறதும் இல்லை அதே போல என்ன நாற்பது வருஷம் வணங்கியவனா இருந்தாலும் சரி நான்கு நாட்கள் மட்டும் வணங்கியவனாக இருந்தாலும் சரி ஆத்மார்த்தமாக என்னை நோக்கி கூப்பிட்டா நான் உடனடியாக அவனுக்கு பதில் தருவேன் அடுத்தவர்களால் ஒருபோதும் உனக்கு நன்மை இல்லைங்கிறத உணர்த்தத்தான் அவர்களின் சுய ரூபத்தை உனக்கு நான் வெளிப்படுத்தினேன் ஆனால் நீயோ வெகுளியாக இருந்துட்டேன் உன் அன்பு குணத்தை அப்பாவித்தனத்தை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க பொருளையும் நம்பிக்கையையும் நீ இழந்து விட்ட அவமானமும் பட்ட அந்த கெட்ட காலங்களை நினைச்சு பார்க்காத அவையெல்லாம் பஞ்சு மெத்தையில உனக்காக வைக்கப்பட்ட பெரிய முட்களை போல குத்தி கொண்டிருந்தவை காலங்கள் மாறியாச்சு இனி வருவதெல்லாம் உனக்கு வசந்த காலம்தான் உன் கையை பிடிச்சி நான் தூக்கி நிறுத்துவேன் இந்த உலகத்துல என்னை விட உண்மையான உறவுகள் யாரும் இல்லைங்கிறத நீ புரிஞ்சு கொள்ள வேணுங்கிறதுக்காகத்தான் பொய்யான உறவுகளை உன்னிடம் இருந்து நான் விளக்கி வைத்தேன் நீ ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் செஞ்சேன் ஆனந்தம் என்ன என்பதை நீ உணர்ந்து கொள்வதற்காகத்தான் இவ்வளவையும் செஞ்சேன் ஆனந்தம் மன மகிழ்ச்சியாக இருக்கும்போது அல்லவா வருகிறது மனமகிழ்ச்சி எப்போ வருது உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகுதானே வருது அதனால் உனது கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை ஆனந்தமாக வச்சுக்கிறதுக்கு தான் நான் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் கவலைகளை மறந்து என் மடியில் வந்து உட்காந்து ஓய்விடு விடு நானே கெதின்னு என் பாதங்களில் வீழ்ந்து கிடக்கின்ற உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் இன்னைக்கு உன்னை சிரித்த முகத்தோடு பார்க்கும்போது என் மனசில் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை உன் சிரிப்பை பார்த்து எவ்வளவு நாள் ஆயிடுச்சு தெரியுமா இன்னைக்கு நிம்மதியாக உணர்ந்தியா இதே மாதிரி உன் நிலைமையும் மாறும் இந்த வயசில் உழைக்காமல் வேற எந்த வயசில் நீ உழைக்க போற சோர்வு தோல்வி எல்லாத்தையும் தூக்கி ஏறி உனக்கு கீழே இருக்கிறவங்களை ஏலனமாக கருதாத அவர்களும் உனக்கு நிகரானவர்கள்தான் வேலை காசு சொத்து இவைகளை வைத்து மற்றவர்களை எட போடாத என் பிள்ளைய நேர்கோட்டில் வாழ வைக்கிறது தான் ஏன் கடமை அடுத்தவங்களின் நிலையை கண்டு ஒருபோதும் நகைக்காத நிலைமை என்பது ஒவ்வொரு மனிதரும் வாழும் நிலையை பொறுத்து அமையும் அதனால் வார்த்தையை பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் யோசித்து பேசு உன்னை கோபப்படுத்தும் சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக இரு கோபத்தில் பொறுமையும் நிதானத்தையும் இழக்காத அமைதியாக செல்வது என்பது என்று கருதாத தோற்பது முக்கியம் இல்லை இறுதியில் யார் நிறைவடைகிறாங்கங்கிறது தான் முக்கியம் உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் அந்த ஒரு நிமிடம் என் நாமத்தை உச்சரி என்னை உன் நினைவில் கொண்டு வா மற்றதை நான் பார்த்துக்கிறேன் நிதானமாக பேசு எல்லோர்கிட்டயும் இனிமே என் நாவில் தோன்றும் சொற்களின் பேரருள பெறுவாய் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன் நம்பிக்கையோடு இரு ஓம் சைராம்